இந்த ஆபரணத்தோடு வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆபரணத்தோடு ஐயப்பனை நித்திய பிரம்மச்சாரி, ஆனால் இன்றைக்கி அலங்கார பூஷிதனாக. அது யாருக்கு ஆசை அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ஆசை இந்த கோலத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த ராஜாவுக்கு இருந்த ஆசையினால் இன்றைக்கு பாருங்கள் இத்தனை ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி அந்த ஐயப்பனை நித்திய பிரம்மச்சாரி அல்லாமல் ஒரு அலங்கார பூஷிதனாக தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பன் சொன்னபடி அந்த ஜோதி சுரூபமாகவும் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய கொடுப்பினை. இதெல்லாம் இந்த மகர சங்கராந்தி காலத்தில் இத்தகைய தரிசனம் யாருக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட புண்ணியம். இந்த பார்க்கும்போது அந்த ஜோதியை நம்ம தரிசனம் பண்ணோம், இல்லத்தில் இருந்தவாறே சன்னியஸ் வாயிலாக நம்ம தரிசனம் பண்ணோம் இல்லையா. எதுவாக இருந்தாலுமே ஒரு நிழலாக இருந்தாலும் நிஜமாக இருந்தாலும் தரிசனம் தரிசனம் தான். நம்ம அத்தனை பேருக்கும் அந்த தரிசனம் இன்றைக்கி சபரிமலை பக்தர்கள் வாயிலாக ஐயப்பன் வாயிலாக நமக்கும் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லா விதமான நலங்களும் சேரணும். என்ன ஒன்றுனா இந்த கொரோனா அச்சுறுத்தலாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு சுப்ரீம் பவர் அதைத்தான் நம்ம நம்பியிருக்கோம். மருத்துவம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதெல்லாம் போகணுன்னா இறையொருள் கூடணும். அது தை பிறந்தால் வழி பிறக்கணும்னு சொல்லுவோம் நம்ம. இந்த தை மாதம் பிறந்தாச்சு, மகர சங்கராந்தி, ஐயப்பனை தரிசனம் பண்ணியாச்சு, ஜோதி தரிசனம் பண்ணியாச்சு, உலகமெங்கும் இருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் நமக்கு குறையணும். இதுதான் நம்ம அத்தனை பேரும் பிரார்த்தனையாக இன்றைக்கி நம்ம வைக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.